எனது அருமை தேசிய சிங்கங்களே, நான் உங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய்குமார். நம்ம சௌபு சங்கரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. அனைத்து யூடியூப் சேனல்லையும் அனைத்து சமூக வலைதளத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பார். ஒரு நாளைக்கு 4 இன்டர்வியூவிலேருந்து 5 இன்டர்வியூ வரையும் அனைத்து யூடியூப் சேனல்லையும் பேட்டி கொடுப்பார். இப்போ இவரோட விஷயந்தான் கடந்த 4-5 நாட்களாக வந்து பேசும் பொருளாக மாறியிருக்கு. தேசியவாதிகள் அனைவருமே இந்த காணொலியை இறுதி வரையும் பாருங்கள். பாஜகவினர் கட்டாயம் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட போலி போராளிகள்லாம் அம்பலப்படுவது மக்களிடம் மிகவும் அரிதிலும் அரிது. இப்போ அம்பலப்படுறாரு திரு சௌக்கு சங்கர். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த பெண் இறப்பும் அதன் பிறகு அங்கே நடந்த கலவரத்தும் இதையொட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு செய்தி பரவுது. இது என்ன செய்தி பரவுது அப்படின்னாக்கா, அந்த பெண்ணின் இறப்புக்கு காரணம் வந்து பள்ளி நிர்வாகம் தான் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு செய்தி பரவுது. அதன் பிறகு நம்ம சௌக்கு சங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரடியாக ஒரு விசிட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு கள ஆய்வு செய்து அங்கே நடந்த செய்திகள்லாம் சேகரிச்சுட்டு அப்படின்னு வந்து சௌக்கு சங்கர் வலைதளத்தில் வந்து அவர் வந்து வெளியிடுறாரு யூடியூப் சேனலில். அதில் என்ன இவர் வைக்கிறாரு அப்படின்னாக்கா, பள்ளி நிர்வாகம் காரணம் இல்லை, அந்த பெண் தானே வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொண்டது அப்படின்ற வகையில் வந்து இவரோட கருத்தை, இவர் என்ன செய்தியை சேகரித்தாரோ அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதன் பிறகு இதுக்கு முன்னாடியே வந்து பல நியூஸ் சேனலில் என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னாக்கா, ஸ்ரீதர் வாண்டையார் காரணம், பாமக தொண்டர்கள் காரணம், விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் காரணம், அப்புறம் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் காரணம், திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அப்படின்னு ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வச்சார். இப்படி பலர் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தார். அதன் பிறகு இப்படி வெளியிட்டாரா, அதன் பிறகு திமுக அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து கடுமையாக திரு சௌக்கு சங்கரை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஒருமையில் அவரோட குடும்பத்தை பற்றி, இவரோட சொந்த கருத்தை பற்றி, இவர் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. இதைத்தான் வந்து நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சௌக்கு சங்கர் காசை வாங்கிட்டு தான் பேசுகிறாரு, காசுக்காக தான் வேலை செய்கிறாரு, திமுகவுக்கு தான் வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு. இவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, திமுகவுக்கு தான் வேலை செஞ்சுருப்பாரு. திமுக ஆட்சியில் இல்லாத போது திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு வந்து அதிமுக செய்யக்கூடிய தவறுகளையும் அதிமுக செய்யக்கூடிய ஊழல்களையும் அந்த பட்டியல், அந்த டேட்டா பேஸெல்லாம் எடுத்துகிட்டு போய் திமுகவை கொடுத்து, திமுக வந்து அதை பிரச்சாரமாக மேற்கொண்டு அதிமுக முது குற்றச்சாட்டு வைத்து அதன் பிறகு ஆட்சிக்கு வருது. மிகப்பெரிய அளவுக்கு திமுக ஆட்சி கொண்டு வருவதற்கு வேலை செஞ்சவர் தான் நம்ம சௌக்கு சங்கர். அப்படிப்பட்ட சௌக்கு சங்கர் எப்படி இவரோட ட்ராக் ரெக்கார்டு வந்து வருது அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் திராவிட மாடல் அப்படின்னு வந்து பயங்கரமாக திமுகவாக பேசியிருந்தார். திராவிட சித்தாந்தத்தெல்லாம் அனைத்து மீடியாலையும் பேசியிருந்தார், அனைத்து யூடியூப் சேனல்லையும் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே திரு சௌக்கு சங்கர் மாறுறாரு. அந்த கட்டம் என்ன அப்படின்னா, கடந்த 2-3 மாதங்களாக வந்து இவரோட பேச்சு வந்து திமுகவுக்கு எதிராக மாறுது. நாமளே வந்து பல முறை இவர் திமுகவை தான் வேலை செய்கிறாரு, நடுநிலையாக இருந்தாலும் நடுநிலையாக இருக்கிற மாதிரி காட்டிப்பார், நடுநிலையாக இருக்கிற மாதிரியே காட்டிட்டு திமுகவுக்கு தான் வேலை செய்கிறார் அப்படின்னு நம்ம பல முறாம்பலப்படுத்திருக்கும் திரு சௌக்கு சங்கரை. இருந்தாலும் ஆனால் நடந்தது இப்போதைய மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த மாற்றத்தை தான் நம்ம பேசுகிறோம். எப்போதுமே இவரோட திராவிட சித்தாந்தவாதி தான் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கும். இப்போ கள நிலவரம் வந்து திரு சௌக்கு சங்கர் மனநிலை, சௌக்கு சங்கருடைய பேச்சு மாறி இருப்பதால் இப்போ திமுக எதிராக இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். அதன் பிறகு கடந்த ஒரு 6 மாதங்களாகவேங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய லாக்அப் டெத், அதன் பிறகு சினிமா துறையை வந்து உதயநிதி கட்டுப்படுத்துவது, ரியல் எஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அந்த குடும்பத்தினரே வந்து கட்டுப்படுத்துவது, குடும்ப ஆட்சி திரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உதயநிதி தான் வந்து அடுத்த முதல்வர், இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் வந்து திரு சௌக்கு சங்கர் வந்து பரப்புறாரு. சின்னவருக்கு மிகப்பெரிய கோபம் வரக்கூடிய அளவுக்கே வந்து செய்கிறாரு. திரு உதயநிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக வந்து ட்விட்டரில் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பார். கடந்த 6 மாதங்களாக இது வந்து வேகம் எடுக்குது, அடு கடுமையாக பேசுகிறாரு. இதைத்தான் அண்ணாமலை வந்து ரொம்ப நாளாகவே பேசிக்கிட்டு இருக்காரு. குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதன் பிறகு திமுக வந்து சினிமா துறையை கட்டுப்படுத்துவது, சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு, தொடர்ந்து லாக்அப் டேத், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவரம், இவ்வளவும் சட்டம் ஒழுங்கே கெட்டுப்போச்சு. அப்புறம் ரீசெண்டாக வந்து இந்த திருச்சி சிறப்பு முகாமில் வந்து ஒரு எண்ணெயை வந்து ஆய்வு செய்தது, அதையெல்லாம் திரு அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா சுட்டி காட்டியிருந்தார். அதே மேற்கோள் காட்டும் வகையில் வந்து திரு சௌக்கு சங்கரும் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, அண்ணாமலை சொல்வது உண்மைதான், தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதன் பிறகு மத்திய அரசுடைய ரேடார்லாம் இங்கே தான் இருக்குது, காஷ்மீருக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டை நோக்கி தான் இருக்குது, உளவுத்துறையில் அனைத்துமே இங்கே தான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து ஆர்என் ரவி வந்து சிறப்பு அதிகாரி, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கவர்னராக நியமிச்சிருக்காங்க. அதன் பிறகு அண்ணாமலை வந்து பிஜேபி தலைவராக வந்திருக்காரு. இப்படிப்பட்ட இது விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இதனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக உடன்பிறப்புகளும் அதன் பிறகு திராவிட சித்தாந்தவாதிகளும் போலி போராளிகளும் மிஸ்டர் பியூஸ் மனுஸ் மூத்த பத்திரிகையாளர்கள் எப்பவுமே இந்த போராளிகள் இந்த திமுக ஆதரவாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளராக இருப்பாங்க. அது எப்படி அவர்கள் மட்டும் மூத்த பத்திரிகையாளராக இருக்காங்க
அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் மூத்த பத்திரிகையாளர்கள், சின்ன சின்ன சினிமா நடிகர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து நம்ம சவுக்கு சங்கரை வந்து தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க. சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி போல் அவரை சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க, சித்தரிச்சிட்டாங்க, மக்கள் மதில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. திமுகவோட ஒரு சிஸ்டமே என்ன அப்படின்னா, அந்த எக்கோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, திமுகவை எதிர்த்து யாராவது ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னாக்கா, திமுகவை சேர்ந்த அந்த எக்கோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எல்லாரும் சினிமா துறை சார்ந்த, மீடியாவை சார்ந்த, போலி போராளிகள், உடன்பிறப்புகள், திராவிட சித்தாந்தவாதிகள், பன்னெண்டு டஜன் இயக்கம், அனைத்தும் ஒரே வாட்டியாக சேர்ந்து திமுகவுடைய எதிரி யாருன்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த எதிரியை வந்து ஒரே வாட்டியாக தாக்கி அவரை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு இருந்தால் அந்த ஆதரவை உடைச்சி எரிஞ்சு மக்கள்கிட்டேருந்து பிரித்து அந்நியப்படுத்துவாங்க. அதைத்தான் வந்து பாஜக வந்து தொடர்ந்து செஞ்சு பாஜக வந்து இங்கே வளர விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சிங்கம் அண்ணாமலை வந்து மிக கடுமையாக வந்து கட்சியை வந்து வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு, கடுமையாக உழைக்கிறாரு, கண்டிப்பாக கட்சி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் திரு சவுக்கு சங்கரை இப்படி அம்பலப்படுத்தினது விளைவு என்ன ஆனது அப்படின்னா, மக்கள் மத்தியில் மிகவும் நெருங்கி மக்கள்கிட்ட மக்களிடமே பேசுவதாக இருந்த சவுக்கு சங்கர் மக்கள்கிட்ட வந்து பிரித்து தூர கொண்டு போயிட்டாங்க. இவர்கள் அம்பலப்படுத்தின விதத்தினால சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, சவுக்கு சங்கரோட எதிர்ப்பாளராக மாறியிருக்காங்க. அந்த அளவுக்கு திமுகவோட எக்கோ சிஸ்டம் ஒர்க் ஆகிருக்கு. இதன் பிறகு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் நம்ம சவுக்கு சங்கருக்கு அப்படின்னாக்கா, உங்களுக்கு சாதாரண ஒரு பத்திரிகையாளர்கள், நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கே அப்படின்னா திமுகவை எதிர்த்து திரு அண்ணாமலை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பாஜகவை வளர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு, அதன் பிறகு குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி, சினிமா துறை கட்டுப்படுத்துவது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு திரு அண்ணாமலை. அவரை எந்த அளவுக்கு இந்த திமுகவோட எக்கோ சிஸ்டமை வந்து பயங்கரமாக தாக்கும், ஒருமையில் பேசும், அவரோட குடும்பத்தை இழுக்குது, அவருடைய ஒருமையே பேசுகிறாரு, அவர் செய்த வேலை ஆட்டுக்குட்டி, அவர் ஆட்டுக்குட்டி மேய்ச்சது ஒரு குற்றமா? நாட்டில் எங்கேயுமே உலகத்தில் யாருமே ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன் எனக்கு தெரியலங்க. நான் கூட சின்ன வயசில் மேய்ச்சிருக்கேன், பலருமே மேய்ச்சிருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா இவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், எல்லோரும் மேய்ச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வேறு உலகத்துக்கு வந்துட்டோம், இருந்தாலும் இன்றும் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நாட்டில் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் மேய்க்கிறாங்க, விவசாயிகள்லாம். அந்த அளவுக்கு திரு அண்ணாமலை வந்து கடுமையாக பேசுது. ஆடு மேய்ப்பது ஒரு கேவலம், ஒரு அசிங்கம் என்பதை போல சித்தரிப்பு, அதையும் பல மக்கள் நம்புகிறாங்க. அப்படின்னா எப்படி திரு சவுக்கு சங்கர் அண்ணாமலை என்னென்ன பேசியிருக்காரு தெரியுங்களா? ஒருமையில் பேசுவார், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, நீ எல்லாம் வந்து எப்படி ஐபிஎஸ் முடித்த, இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகள் பேசுனீங்களே, இதையெல்லாம் திரு அண்ணாமலை கடந்து போனார். அவர் இன்று வென்று இருக்கிறார் மக்கள் மத்தியில், மக்கள் மனதை வென்று இருக்கார். ஆனால் நீங்கள் பேசிய பொய்யும், நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு பேசிய பேச்சும் இன்று மக்களிடம் அம்பலப்பட்டு நிற்கிறீங்க. மக்களிடத்திலே மக்கள் புறக்கணிப்பாக இன்றைக்கி நடந்திருக்கு. இனிமேல் நீங்கள் என்ன செய்தாலும் மக்களிடம் போய் அன்பை பெறுவது கடினம். ஏன்னா உண்மையாக மக்களுக்கு நின்றால் தான் மக்கள் வந்து கடைசியில் ஆதரவாக இருப்பாங்க. நாங்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டோம், இவர் புரட்சியாளர் போல, போராளி போல, மிகப்பெரிய செய்தி போராளி போல வந்து பார்த்தோன்னா செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய போராளி போல தன்னை காட்டிக்கொள்கிறார். என்றாவது ஒரு நாள் இவர் பேசக்கூடிய பொய், இவர் பணத்தை வாங்கி கொண்டு பேசுகின்ற பொய்கள், இதை அனைத்துமே நம்ம ஜூலி இருக்காங்க பதிலாக ஜல்லிக்கட்டு ஜூலி, அந்த பெண்மணி என்று எப்படி மக்களிடம் அம்பலப்பட்டு நின்றாரோ அது போல திரு சவுக்கு சங்கர் ஒரு நாள் அம்பலப்படுவார். அந்த நாள் விரைவில் வரும் அப்படின்னு கடந்த இரண்டு ஆண்டுகள், இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அதற்குள்ள ஒரே இரண்டு வாரத்தில் வந்து இவர் அம்பலப்பட்டு மக்கள் மேலே நிற்பார் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல, அந்த காணொலியை பார்த்தோம் நீங்களும் எதிர்பார்க்கல. எப்படியோ ஒரு வழியாங்க போலி போராளிகள், போலி மூத்த பத்திரிகையாளர்லாம் மக்கள் மாடி அம்பலப்பட்டு நின்னா நமக்கு சந்தோஷம்தான். உண்மையான நபர்கள், உண்மையான போராளிகள் மக்கள் மாடி வந்து நிற்கட்டும். அதன் பிறகு நம்ம சவுக்கு சங்கர்ன்ற பியூஷ் மனுஷ், அவர் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் மற்ற கட்சிகளுக்கு எதிராக பேசுவார். திமுக எது செஞ்சாலும் அதை பாராட்டுவார். திமுகவுக்கு தான் அவர் வேலையை பார்க்குறாரு பணத்தை வாங்கிட்டு. என்றாவது ஒரு நாள் திமுக என்றுமே உங்களை ஆதரிக்கணும் மட்டும் நினச்சிடாதீங்க மிஸ்டர் பியூஷ் மனுஷ். இன்றைக்கி சவுக்கு சங்கர் அவ்வளோ வேலை பார்த்து திமுக ஆட்சி கொண்டு வந்த அவரையே இன்றைக்கி புறக்கணிச்சிருக்கு அந்த திமுக அரசு, திராவிட சித்தாந்தவாதிகள். என்றைக்காவது ஒரு நாள் திமுகவுக்கு எதிராக பேசுகிற நிலைமை உங்களுக்கு வரும், அன்றைக்கு பாருங்கள் இதே திமுக எக்கோ சிஸ்டம் உங்களை மக்களிடத்துலேருந்து பிரித்து உங்களை அம்பலப்படுத்தி காட்டி இந்த தமிழ்நாட்டில் அசிங்கப்படுத்தி, நீங்கள் எங்கே ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்தீங்களோ இந்த மாநிலத்தை விட்டு உங்களை விரட்டி என்ன மாதிரி ஒரு மரியாதை தமிழக மக்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இதே திமுக வட்டாரங்கள் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மக்களாகிய நீங்களும் சரி, தேசியவாதிகள் குறிப்பாக இந்த பியூஷ் மனுஷ் எப்படியெல்லாம் பாஜக ஒருமையில் பேசுகிறாரு, திரு அண்ணாமலையை ஒருமையில் பேசுகிறாரு, அதன் பிறகு மோடி, திரு நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவரை வந்து ஒருமையில் பேசுகிறாரு, அமித்ஷாஜியை ஒருமையில் பேசுகிறாரு,
இது எல்லாமே ஒரு நாள் மக்களிடம் அம்பலப்படுவார். எப்போதுமே தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த தர்மம் வெல்லும், பியூஸ் மனுஸ் ஒரு நாள் மக்களிடம் அம்பலப்படுவார் அப்படின்றத நாம் சொல்லிட்டு இந்த காணொலியை முடிக்கிறோம். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.